Hello guys, welcome back to PVS Gaming Channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர், அப்புறம் நியூ பெட் ஸ்கில், அதுக்கப்புறம் க்ளூவால் புதுசாக ஒரு க்ளூவால் வந்திருக்கு. அந்த க்ளூவால் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டைமண்ட் வாங்கிடலாம். டைமண்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees வாங்குறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் போட்டிருக்கு. கஷ்டப்பட்டு நிறையா காசுலாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ எங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குற லைக்ஸ் மட்டும் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த க்ளூவலை பற்றி தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 diamonds வாங்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா பெட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்கள் போய்ட்டு பெட்டை வாங்கிடலாம். ஓகே, இந்த பேக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து ஸ்பிரிட் ஃபாக்ஸ் அப்படின்றது. இதோட எபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அதோட தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி டெரிஃபிக்காக இருக்குது இந்த ஸ்கின்னு. ஓகே, அடுத்த ஸ்கின் போய் பார்க்கலாம். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் அப்படி சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு இது ஓகே மாதிரி இல்லை. நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்குது. அந்த எமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே தூக்கி போட்டுலாம் பிடிக்கும். வேறு லெவலில் இருக்குது அந்த எமோட்டு. செம்மையாக இருக்குது. இதுதான் அந்த எமோட்டு பாருங்கள். மேலே அந்த இது தூக்கி போட்டு சங்கிலாம் தூக்கி போட்டு செம்மையாக பிடிக்குது. அது சூப்பராக இருக்குது. இந்த இது எல்லாருமே இந்த பெட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக இருக்குது. இதோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் ஏறும் ஹெல்த்து. அதே இந்த பெட்டை வந்து மேக்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 7+ ஆகும். 7+ ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 82 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஏறும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வாங்க போகிறோம். ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது ப்ரீ ஆர்டர், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் காமிச்சிதரா அது என்னடா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா புது க்ளூவால். இந்த க்ளூவால் எப்படி இருக்குது அப்படின்றத கேமில் போய் பார்த்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு க்ளூவால் வாங்கியிருக்கோம். அந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா கேமில் இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்னோட ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூவால் வெள்ளை கலர், எல்லாருமே வெள்ளை கலரில் க்ளூவால் போடுவாங்க. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா செவப்பு கலரில் க்ளூவால் போடுவோம். ஸோ நல்லா இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லலாம். 1000 diamonds பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 600 diamonds கொடுத்து 500 or 600 diamonds தெரியல, எத்தனை டைமண்ட் கொடுத்து எலைட் பாஸ் வாங்கணும்னு தெரியல. அது எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. அந்த டைமண்ட் கொடுத்து வாங்கி ஒரு 300-400 diamonds தான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து வாங்கலாம், அதுக்கான ஒர்த்து இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து பெட்டை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். பே நேம் வந்து அப்புறமா என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பெட்டுக்கு வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஓகேவா? பெட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். 4th level வரைக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்ல போகிறீங்க. ஒன்று பெட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம், அது பார்த்திங்கன்னா அந்த எலைட் பாஸோட எவ்வளோ டைமண்ட் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு மேட்ச் விளாண்டுட்டு அந்த மேட்சில் க்ளூவால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அப்புறம் எனிமியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு க்ளூவால் வாங்கியிருக்கோம், அது பற்றி எனிமிட்ட காமிக்கணும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்கிட்ட காமிக்கணும், அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனிமிகிட்ட காமிக்கிறத உங்ககிட்ட காமிக்க போகிறோம். ஒன்றுமே புரியலையா? எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்து எனிமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கும்போது நம்ம ஒரு க்ளூவல் போட்டோன்னா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது என்னடா இது நம்மளாம் வெள்ளை கலரில் போடுவோம், இது மட்டும் நான் சிவப்பு கலரில் போடுறானே அப்படின்றது தான் இருக்கும். நம்ம சோலோ வர்சஸ் கூட போயிடலாம். வழக்கம் போல் இந்த எமோட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த க்யூட்டான அந்த குட்டி கத்தி தூக்கி போடுது, எமோட் அந்த சங்கிலி தூக்கி போடுது, வேறு லெவலில் இருக்குது. இந்த எமோட்டே மாசாக இருக்குது, ரொம்ப சுருட்டு சுருட்டு விழுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால். ஸோ ரெண்டு விஷயத்தை வாங்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போயிடலாம். சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல வந்து ஸ்டார்ட்டாக கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனிமிட்ட வந்து ஒரு க்ளூவால் ஆட்டே போட்டாச்சு. ஆட்டே போட்டதுக்கப்புறம் எனிமி இங்கே வந்தோடனே ஒரே ஒரு க்ளூவால் மட்டும் தங்கடா அப்படின்னா தரவே மாட்டான்ட்டான். இங்கே என்னடாவான் தர மாட்டான், மண்டியில் போட அவ்வளோதான் சுத்துறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஆட்டே போட்டு வந்துட்டு உங்களுக்கு க்ளூவால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மண்டியாக போட அவ்வளோதான். அவ்வளோ ஐயோ, இவன்ட்டிங் க்ளூவால் இல்லை, எவன் ஆடிறான் ஆ, ஆல்ரெடி நம்மகிட்ட க்ளூவால் இருக்குது. ஐயா ஜாலி க்ளூவால். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்மையாக சிவப்பு கலரில் இருக்குது. இந்த பக்கத்தில் சிவப்பு கலரில் இருக்குது, அந்த பக்கத்தில் அப்படியே ஒரு மண்டையோடு மண்டையெல்லாம் இருக்குது. மேலே ஒருத்தன் வந்து அடிச்சிட்ருக்கான். அவன் அந்த க்ளூவால் பார்த்தோன்னே அவன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்ம வந்து ஈஸியாக அவனை கொண்டுட்டோம். ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எகிரி ஒரு மண்டையில் டார்னு ஒரு அடி செம்மையாக இருக்குல்ல க்ளூவால். வேறு லெவலில் இருக்குது இந்த க்ளூவால். என்ன டைக்கிறமில்ல தெருவிட்டு அடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி என்ன சாவடிச்சிரும் அந்த இடத்துல பாருங்கள். அவனோட ரியாக்ஷன் அந்த க்ளூவால் உடைக்கிறதான் அவனோட ரியாக்ஷனாக இருக்கும். அதை பாருங்கள், செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும்.
இருங்க காமிக்கிறேன். இப்போ தான் இந்த கீழே ஒருத்த இப்போ ஒருத்த எனிமி அடிச்சிட்ருக்கேன். இப்போ குளுவால் போட்டாச்சு. குளுவால் போட்டோடனே அவன் இந்த குளுவால் போட்டதுனாலே அவன் வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குளுவால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கணும் அப்படின்றது நம்மளோட பிளான், என்னோடய ஆசை எல்லாமே. ஸோ இந்த குளுவால் நல்லாயிருக்கு, பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ரீ ஆர்டர் எல்லாருமே பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோடய ரிவ்யூ பார்த்திங்கன்னா 100%. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் அதுக்கு 100% ஒருத்தான டைமண்டு இப்போ கொடுத்துருக்காங்க ப்ரீ ஆர்டருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா எனிமி மேலே இருக்கான், அவனை போய் பார்க்கலாம். எனிமி வந்து இப்போ என்னை சாவடிச்சிரும். என்கிட்ட புல்லட் 25 தான் இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒருத்தனை நாக் பண்ணுறோம், ஒருத்தர் சம்மாட்டி அடிச்சிடும். ஆனால் அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எம்ஓ இருக்காது. எம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாவடிச்சிடும். சாவடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீல் பண்ணாமல் இந்த குளுவால் உடைக்கிறது தான் பார்க்குறவன். அவனோட மெயினான இது பார்த்தீங்கன்னா இந்த குளுவால் தான் உடைக்கிறான். பண்ணட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. சுற்றி சுற்றி பார்த்தியாச்சு. அந்த குளுவால் சூப்பராக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனிமி வந்துட்டுருக்கான். இப்போ தான் மேலே ஏறினா, மேலே ஏறினா ஒரு 4-5 பேர் வந்துட்டானுங்க. ஆட்டா பாவீங்களா, இவனை வச்சு இவன் ஒருத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீலிங் என்ன வச்சு அடிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குளுவால் போட்டு விட்டுருவோம். இந்த குளுவால் போட்டு விட்டதுக்கப்புறம் அவனையும் செம்மடி அடிச்சிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சது. அத்தை பார்த்தனா இங்கே ஒருத்தந்த பாம் தீக்கு போடலாம் பிளான் பண்ணி தவறான முடிவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து ஒருத்தன் போட்டுருவான். சா டேமிட். இப்போ பாருங்கள் அவனோட ரியாக்ஷனை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்க, அவன் ஹீல் பண்ணவே இல்லை. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் உடைக்கிறதா அவனோட பிளானாகவே இருக்குது. அவன் பாருங்கள் அந்த ஹீல் குளுவால் உடைக்கிறான். அவன் ஹீல் பண்ணவே இல்லை, அந்த குளுவால் எப்படி உடைக்கிறான் பாருங்க, நீங்களே பாருங்கள். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டியில் போட்டுற மறுபடி எனிமி வந்து மண்டியில் போடுவான். குளுவால் உடைக்கிறதா யார் குளுவால் உடைக்கிறான் இந்தவன்ட்டு அவனை சாவடிச்சிருவான். நல்லாயிருக்கு இந்த குளுவால். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் என்னடா அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக தான் இருந்துச்சு. சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவொடனே மேட்ச்க்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்குது. ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்குது. என்னடா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 790 ரூபா போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எலைட் பாஸ் போடணும், 1000 டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஆகுது. நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிச்சேன். ஸோ இதே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 790 ரூபா அப்படின்னு சொன்னால் 790 ரூபீஸ் அது 10 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்துப்பாங்க, கெரினாவே எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒருத்து கிடையாது. ஸோ நம்ம வந்து 1000 டைமண்ட் 10 ரூபா ஆஃபரில் ஒரு 400 டைமண்டு அப்புறம் கிவ்வில் வின் பண்ண ஒரு 400 டைமண்டு அப்படியே ஒரு 1000 டைமண்ட் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் போடலாம், ஃப்ரீ ஆர்டரே பண்ணிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஸோ ஒர்த்லெஸ் தான் இந்த இது, வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது யாரும் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா 790 ரூபா கொடுத்து மாதம் மாதம் அவங்களே காசு எடுத்துப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. ஸோ வேஸ்ட்டு தான். நம்ம அதுக்கு பதிலாக 600 ரூபாய்க்கு மந்த்லி மெம்பர்ஷிப் போடனா 2000 டைமண்ட் கொடுப்பாங்க. நம்ம அழகாக ஜாலியாக எடுத்துடலாம். ஒரு மாதத்துக்கு 2000 டைமண்ட் அழகாக எடுத்துடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரியல அப்படின்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி மேலும் பல இன்ஃபர்மேஷன் பல புது புதிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் உடனுக்குடனே வேணும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் பெல் சிம்பிள் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷனில் வந்து மாறி போயிருக்கும். ஸோ அதனால் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுங்கள். டோர்னமெண்ட் கூடிய சீக்கிரத்தில் நடத்தலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே, பை பை. யூ லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. பை பை.